இந்த படத்துல என்ன பேர் என்ன? இந்த படத்துல என்ன? டாக்டர் குஞ்சாங்கோ. குஞ்சாங்கோ என்ன மாதிரி டாக்டர்? காம டாக்டரா? நல்ல டாக்டரா? பத்து காமத்துல வெள்ள காம பச்சை சோப்பு பச்சையா இருக்கா? என்ன சாமான் கட்சிக்கு என்ன சொன்னீங்கன்னா வாழைப்பழம் தான் வைப்பேன். ஆமா, அதான் முக்கியமான கட்சி. ஆனா மக்கள் வந்து எதிர்பார்க்கறது என்னன்னா, பிக் பாஸ்ல யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதையான் தவறு விட்டு வெளியே வந்தீங்க. இல்லை, பிக் பாஸ் ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு நான் போனேன். அதில் நான் இருந்திருக்கலாம், ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. ஆனால் என் பையனுக்கு சுகம் இல்லை பார்த்துருங்க. எனக்கு வந்து ஏன்னா சொன்னால் நான் வந்து ரெண்டு உயிரை இழந்திருக்கேன். என்ன, என் தம்பியை இழந்திருக்கேன், என் ஃப்ரெண்டை இழந்துட்டேன். அதனால் வந்து மறுபடியும் என்னுடைய இந்த உயிரை இழக்கிறதுடைய தாங்குற சக்தி என்கிட்ட கிடையாது. அதனால் பையன் சுகம் இல்லை. இந்த சேரும் சொன்னாங்க, உட்கார சொன்னாங்க. சேர் சொன்னது எனக்கு வந்து எல்லா புகழ் பணத்தோடு நம்ம பிள்ளைக்கு அப்புறம் நம்ம எதுவுமே நம்ம கோடி ரூபா தான் பிள்ளைக்கு அப்புறம் கிடையாது. பிள்ளைக்காக நான் வெளியே வந்துட்டேன். அது யார் சேவிச்சாலும் நான் சந்தோஷம். இல்லை பைல்ஸ் இல்லை, நீ அதான் கேட்டீங்க தெரியல. என்னுடைய ஒரு சூட் சொல்றாங்க ஏன் மூஞ்ச பார்க்கவே இல்லை. நீங்க ஃபுல்லா சாங்க அங்க தானே பாத்துட்டு இருந்தியா? நீங்க எப்படி பாத்துருப்பீங்க? நீங்க நான் உங்களை அந்த பாட்டா இருந்தேன். நீங்க ஆணும் தனியா வடிது உங்களுக்கு. இல்லண்ணே, அதெல்லாம் நமக்கு தெரியாதுண்ணே. நமக்கு எல்லாமே தம்பி ஆனந்தம் பாக்குது. பணத்து விஷயம் அது எனக்கு தெரியல. எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு வந்து இந்த படத்துல பணம் விஷயம் எது விஷயமே எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாமே என் தம்பி ஆனந்த் மணி தான் பாக்காங்க, அவங்க தான் பொறுப்பு. டிஆர்பிக்காக வந்து ஓட்டு வந்து மக்கள்கிட்ட இருந்து எடுத்து யாரையும் செலக்ட் பண்ணல. எல்லாருமே வந்து அவங்களா தான் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்றாங்க. அது உண்மையா? எனக்கு அதான் தெரியாது. எனக்கு என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணமே பேப்பர் அடி தான். முகம் இல்லாத பேப்பர் அடி அவங்கள நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அவங்களும் சில படத்து சில இதில் அவங்களும் கண்டிப்பாக அவங்களோட பேர்லாம் வரும். அன்னைக்கு அவங்களும் சந்தோஷமா இருக்கும். பிக் பாஸ் இது வரைக்கும் வந்து நீங்க யாரும் என்னன்னு தெரியல. நான் போச்சு எந்த ஸ்கிரிப்டும் கிடையாது. ஆனா ரொம்ப கரெக்டா ரூல்ஸ் சொன்னாங்க. நானே வெளியே வர்றதுக்கு ஏகப்பட்ட விதிமுறையெல்லாம் இருந்துச்சு. அது எல்லாமே செஞ்சு தான் வெளியிட்டாங்க. சும்மா சாதாரணமாக வெளியே விடல. ஒரு விதிமுறை சொல்லுங்க. சொல்ல முடியாது. அது அவங்க ரூல்ஸ் அதை சொல்ல முடியாது. நம்மளுக்கு என்ன அது சொல்ல முடியாது. சம்பளம் பார்த்து இல்லை இல்லை ஸ்கிப் கிடையாது. நாளே ரொம்ப இதாக தான் இருந்தேன். நிறைய கேளுங்க.